Hi, hello, this is Architect Prashant from Not to Scale. Welcome to Not to Scale. Don't forget to subscribe and click bell icon to get updates on upcoming architecture videos. Architecture softwares. இந்த சாஃப்ட்வேர் போதும் எல்லா ஆர்கிடெக்சர் ஒர்க்ஸும் பண்ணிடலாம். அது எந்த சாஃப்ட்வேர் கெஸ் பண்ண முடியுமா? அப்படி ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கல, அதுக்கு ரெண்டு ரீசன். ஃபர்ஸ்ட்டு கம்பெனி சீக்ரெட், செகண்டு ஆர்கிடெக்ட்ஸ் எப்பவும் சிங்கிள் டாஸ்க் பண்ணுறதில்ல, மல்டி டாஸ்க் தான் பண்ணுறோம். லைக் சைட் அனாலிசிஸ், சைட் பிளான், மாடலிங், ரெண்டரிங், ப்ரெசன்டேஷன், அனிமேஷன். இதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட்டு சொன்ன கம்பெனி சீக்ரெட் என்னன்னு பார்க்குறீங்களா? அப்படி ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிட்டா அதை மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம், நிறைய சாஃப்ட்வேர்ஸை சேல் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் செலெக்ஷனில் மெயினாக ரெண்டு கன்சர்ன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் பேசிஸ், லைக் மாடலிங்க்கு எந்த சாஃப்ட்வேர், அனிமேஷனுக்கு எந்த சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு ஹையரிங் குவாலிஃபிகேஷன், எந்த சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டா ஃப்யூச்சரில் ஜாப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் பேஸ்டாக பார்க்கலாம். ஆர்கிடெக்சரில் சில ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. கான்செப்ட் டெவலப்மெண்ட், டிசைன் டெவலப்மெண்ட், டீட்டெயிலிங், ப்ரெசன்டேஷன். சப்போஸ் ரியல் ப்ராஜெக்ட்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆட் ஆகும். இந்த ஸ்டேஜஸாக பேஸ் பண்ணி டாஸ்க்கை கேட்டகரிஸாக டிவைட் பண்ணிக்கலாம். டிராஃப்டிங் 2D, மாடலிங் 3D, BIM, rendering, presentation and parametric. Drafting. AutoCAD தான் easy to use drafting purpose. Suppose site plan பண்ணுறோம், interior details பண்ணுறோன்னா AutoCAD தான் பெஸ்ட். இதுவே பிளானிங், எலிவேஷன், செக்ஷன் வந்துட்டா Revit தான் அட்வான்டேஜ், பிகாஸ் சாஃப்ட்வேரை ஜென்ரேட் பண்ணிடும். பட் ஆட்டோகேட்லேயும் பிளானிங், எலிவேஷன், செக்ஷன்லாம் பண்ண முடியும். SketchUpல ஃபர்னிச்சர் டீட்டெயில்ஸ் ஈஸியாக லே அவுட் பண்ண முடியும். சிங்கிள் பேஜில் பிளானு, டீட்டெயில்ஸ், ஐசோமெட்ரிக் வியூவும் ஆட் பண்ணலாம். டோட்டலாக டிராஃப்டிங் என்னோட சாய்ஸ், ஆட்டோகேட். மாடலிங் ஒன்லி ரெண்டரிங்காக, அதாவது கான்செப்ட் 3D, சிம்பிள் மாடல் பண்ணோன்னா SketchUp சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே டைப் ஆஃப் ட்ராயிங்ஸ் லைக் செக்ஷன், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் போடணுன்னா Revit சூஸ் பண்ணிக்கலாம். 3DS மேக்ஸில் ரெண்டரிங் தான் அட்வான்டேஜ், பட் அதில் பிளானு, செக்ஷன்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது. இதுவரை 3DS மேக்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க, பட் இப்போ எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் ரெண்டரிங் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக மாடலிங்கில் என்னோட சாய்ஸ் SketchUp. BIM. BIMனா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். BIMல Revit தான் பெஸ்ட். இது ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக லேர்ன் பண்ணுறதில்ல, பட் என்னோட சஜஷன் காலேஜ் டைமில் லேர்ன் பண்ணிக்கோங்க, பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் இன் ஆர்கிடெக்சர் ஃபீல்டு. BIMல மெனி அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸ்பெஷல் மென்ஷன் VECTORWORKS, ARCHICAD. இந்தியாவில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டரிங். ரெண்டரிங்னா இமேஜ் ரெண்டரிங், ரியல் டைம் ரெண்டரிங், அதுதான் அனிமேஷன் வாக்கு. இமேஜ்னா VGA தான் பெஸ்ட், அதில் ரெண்டரிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஒன் மோர் அட்வான்டேஜ் கம்பேக்டபிலிட்டி, 3DS மேக்ஸ், SketchUp, Rhino எல்லா சாஃப்ட்வேர்லேயும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு அனிமேஷன் வாக்கு. இதில் ஃபஸ்ட்டு கன்சர்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் தான். இந்த சாஃப்ட்வேர்ஸில் ஹை அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். லூமியான் பெஸ்ட்டு தான், பட் ஹை அண்ட் சிஸ்டம் வேணும். பட் Twinmotion கொஞ்சம் லோவாக இருந்தாலும் ஓகே. லைக் லூமியான் 8GB RAM சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகும்னா Twinmotion 4GB RAM சிஸ்டம்லேயே ஒர்க் ஆகும். ஸ்பெஷல் மென்ஷன் KeyShot, Enscape, Corona. பேராமெட்ரிக். பேராமெட்ரிக்னா என்னென்னு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பேராமெட்ரிக்கில் என்னோட சாய்ஸ் Rhino ப்ளஸ் Grasshopper. ப்ரெசன்டேஷன். இங்கே எல்லாரும் ஃபோட்டோஷாப் தான் மேஜராக யூஸ் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரெசன்டேஷன் லேஅவுட்லாம் பண்ணுவீங்க. பட் மை சஜஷன், ஃபோட்டோ எடிட்டிங்க்கு மட்டும் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுங்கள். லைன் ட்ராயிங்ஸ், ஐசோமெட்ரிக் இலிஸ்ட்ரேஷன்ஸ்னா Illustrator. டோட்டல் ப்ரெசன்டேஷன்ஸ் போர்ட்ஸ்க்கு InDesign யூஸ் பண்ணலாம். இந்த மூணு சாஃப்ட்வேருக்கும் யூசர்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ் பற்றி தனியாக வீடியோ போடுறேன். ஸ்பெஷல் மென்ஷன் PowerPoint. இங்கே PowerPoint ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஷீட் ப்ரெசன்டேஷன்னா பிரிண்ட் எடுத்து ஹாட் காப்பியில் ப்ரெசென்ட் பண்ணிவிடுவோம். சப்போஸ் சாஃப்ட் காப்பி ப்ரெசன்டேஷன் லைக் ஆன்லைன் ப்ரெசன்டேஷன்னா ஒன் அண்ட் ஒன்லி PowerPoint தான் பெஸ்ட். PowerPoint யூஸ் பண்ணி எப்படிலாம் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோ. டாஸ்க் பேஸ்டாக இப்படி தான் சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணலாம். இப்போது எந்த சாஃப்ட்வேர்லாம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சப்போஸ் டிசைன் ஃபார்ம்னா மேஜராக இந்த காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே கார்பரேட் கன்சல்டன்ட் ஃபார்ம்னா இந்த காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்டீரியர்ஸ் ஃபார்மில் இந்த காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பில்டர்ஸ் ஆஃபீஸில் இந்த காம்பினேஷன்ஸ். 100% இந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலை, பட் மேஜராக இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆஃபீஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்லாம் இல்லாமல் இன்னும் அர்பன், சஸ்டைனபிள், 3D பிரிண்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், விர்ச்சுவல் ரியாலிட்டி ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. அந்த லிஸ்ட்டு ஃப்யூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுக்காக நீங்கள் நாட் டு ஸ்கேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.